ஆலியா மனுஷா பிரபல தொலைக்காட்சியான விஜய் டிவியில் வரும் ராஜாராணி சீரியலில் ஹீரோயினியாக நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த சீரியல் மூலமாக பிரபலமான ஆலியாவிற்கு ஒரு தனி ரசிகர் பட்டாளமே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இவங்க சீரியலில் மட்டும் நடிக்காம அவ்வப்போது டப்ஸ்மாஸ் வீடியோக்களும் இணையத்தில் பதிவிட்டு ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சியும் கொடுப்பாங்க. ஆலியா மனுஷா அவர்கள் சீரியலுக்கு நடிக்க வருவதற்கு முன்பாக கலைஞர் தொலைக்காட்சியில் நடந்த மானாட மயிலாட நிகழ்ச்சியில் பங்கேற்றாங்க. இந்த மானாட மயிலாட நிகழ்ச்சியில் தான் சதீஷ் மானஸ் என்பவருடன் இணைந்து நடனம் ஆடிருக்காங்க. அந்த டைமில் தான் ஆலியாவும் சதீஷும் ஒருவர் காதலிச்சிருக்காங்க. அதன் பிறகு ஒரு சில கருத்து வேறுபாடு காரணமாக ரெண்டு பேருமே பிரிஞ்சிட்டாங்களாம். ஆலியா மனுஷாவுக்கு பிரபல தொலைக்காட்சியான விஜய் டிவியில் ராஜாராணி சீரியலில் நடிக்கும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை கச்சிதமாக பயன்படுத்தி கொண்டு ராஜாராணி சீரியல் மூலம் தனக்கான தனி ரசிகர் கூட்டத்தையே உருவாக்கிட்டாங்க. இந்த சமயத்தில் தான் இதே சீரியலில் அவங்க கூட ஜோடியாக நடிக்கின்ற சஞ்சீவ் அவர்களை காதலிப்பதாக தகவல் வெளியானது. அதன் பிறகு இருவருமே நாங்கள் இருவரும் காதலிக்கிறோம், விரைவில் திருமணம் செஞ்சு கொள்வோம் அப்படின்னு ஒரு விடாமேடையிலே சொன்னாங்க. எப்போதுமே ஆலியா மனுஷா அவர்கள் சோசியல் மீடியாவில் ரொம்பவே ஆக்டிவாக இருப்பாங்க. அவ்வப்போது எடுக்கின்ற செல்ஃபி ஃபோட்டோக்கள் டஸ்மாஸ் வீடியோக்கள் அனைத்தையும் இணையத்தில் பதிவிடுவாங்க. அதே போல தான் ஆலியாவும் சஞ்சீவ் அவர்களும் இணைந்து எடுத்துக்கொண்ட ஃபோட்டோக்களையும் அடிக்கடி பதிவிட்டு வந்துட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆலியா மனுஷா அவர்களுக்கு பிறந்த ரசிகர்கள் பலரும் வந்து அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இதற்கு வாழ்த்து தெரிவிக்க காதலர் சஞ்சீவ் அவர்கள் ஹாப்பி பர்த்டே பப்பு குட்டி அப்படின்னு சொல்லி ஒரு டெடிமேர் ஒன்றை ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க. தற்போது இந்த போட்டோவை ஆலயா மனுஷா அவர்கள் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டு அவருக்கும் தனது ரசிகர்களுக்கும் நன்றி சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போட்டோவானது சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. மேலும் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காம காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மேலும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பத்து செல்வா அஞ்சு